அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமாவாசை அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களுக்கான ஒரு நாள், பித்ருக்களை வழிபடுவதற்கான அற்புதமான நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசையில் தர்ப்பணம் முதலான காரியங்கள் செய்து முன்னோரை ஆராதித்து அவர்களை வணங்கினோம் அப்படின்னா, நாமும் நம்மளுடைய சந்ததியினரும் வளமோடு வாழலாம் அப்படிங்கிறது உறுதி. முக்கியமாக பித்ரு சாபம் இல்லாமல் பெரும் மகிழ்ச்சியோடு வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட அமாவாசை வழிபாடுகளில் மிகவும் முக்கியமானது அப்படின்னா, அது மாசி மாத அமாவாசையும் ஆடி அமாவாசை, தை அமாவாசை இவையெல்லாம் சொல்லுவாங்க. இதில் நாம் இப்போ நாளை மாசி அமாவாசையை நாம் கொண்டாட இருக்கோம். இந்த மாசி அமாவாசை நாட்களில் எப்படிப்பட்ட வழிபாடுகளை நாம் செய்தால் நமக்கு நன்மை அப்படிங்கிற மிகவும் பயனுள்ள தகவலை தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக மட்டும் இல்லாமல் சுவாரஸ்யமானதாகவும் இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே மாசி மாத அமாவாசையானது சதய நட்சத்திரத்த அன்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். இது பித்ருக்களுக்கு மிகவும் திருப்தியை அளிக்கக்கூடிய காலமாக அமையும். மாசி மாத அமாவாசை அவிட்டம் நட்சத்திரத்தில் பித்ருக்களுக்கு அளவற்ற மன மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்ததுன்னா, இந்த அமாவாசை நாளில் பித்ருக்களை நினைத்து அன்னம் அல்லது தண்ணீர் தானம் செய்தோம் அப்படின்னா, 16,000 ஆண்டுகள் பித்ருக்களை அது வந்து திருப்தி செய்யக்கூடிய பலன் கிடைக்குமா. மாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை பூரட்டாதி நட்சத்திரத்தில் வந்தது அப்படின்னா, அந்த நாளானது சிரார்த்தம் செய்தோம் அப்படின்னா பித்ருக்கள் மிகவும் திருப்தி அடைந்து 1000 யுகங்கள் சுகமாக இருப்பாங்களாம். இது விஷ்ணு புராணத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. அதனால் நாமும் நம்மளுடைய முன்னோர்களை வழிபாடு செய்து கடவுளுடைய அருளையும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தையும் பரிபூரணமாக பெற முடியும். மாசி மாத அமாவாசை நாளில் தர்ப்பணம் முதலான காரியங்கள் செய்து முன்னோரை ஆராதித்து அவர்களை வணங்கினோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் துன்பங்கள் இல்லாமல் வாழலாம். இந்த நாளில் தீர்த்த தலங்களுக்கு சென்று எள் தண்ணீர் இறைத்து அவர்களுடைய தாகத்தை நம்மளால் தீர்க்க முடியும். இவ்வாறு செய்தோம் அப்படின்னா அவர்கள் செய்த பாவங்கள் நீங்கி அவர்களுக்கு முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. நம்ம முன்னோர்கள் காகத்தினுடைய வடிவில் நம்ம வீட்டிற்கு வருவதா ஐதீகங்கள் சொல்லப்படுது. அதனால் அன்று காகத்திற்கு உணவு அளிப்பது மிகவும் முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். தை பிறந்ததும் கடுமையான கோடைக்காலத்தை நோக்கி அதன் பிறகு வரக்கூடிய மாதங்கள் போகுது. ஆனால் வெப்பம் சுட்டரிக்கும் முன்பு வரக்கூடிய ஒரு பருவம் அப்படின்னா அது வசந்த காலம். இந்த வசந்த காலம் தை மாதத்திற்கு அடுத்து வரக்கூடிய மாசி மாதத்தில் வருது. பல சிறப்புகள் கொண்டதாக மாசி மாதம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் தனி சிறப்பை பெற்று நமக்கு நிறைய பலன்களை பெற்று கொடுக்குது. கடும் குளிர்காலம் முடிந்து வசந்த காலம் தொடங்குவதை குறிக்கக்கூடிய காலம்தான் இந்த மாசி மாதம். இந்த மாசி மாதத்தில் ஆன்மீக சிறப்பு மிக்க மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். மகா சிவராத்திரி, காரடை அன்னோன்பு, ஹோலி பண்டிகை போன்ற பல திருவிழாக்களை இந்த மாதத்தில் நாம் கொண்டாடுறோம். மேலும் பல சிவன் மற்றும் பெருமாள் கோவில்களில் தீர்த்தவாரி விழாக்களும் நடத்தப்படும். அப்படிப்பட்ட இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மாசி அமாவாசை தினமும் ஒரு முக்கியமான தினம்தான். மாசி அமாவாசை தினமான நாளை அதிகாலையிலேயே குளிச்சு முடிச்சுட்டு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கோயில் குளக்கரை மற்றும் ஆற்றங்கரையோரங்களில் மறைந்த நம்ம முன்னோர்களுக்கு சிரார்த்தம், திதி போன்றவற்றை செய்யலாம். இந்த சடங்குகளை முடித்த பிறகு சிரார்த்த சடங்குகளை செய்வித்த வேதியர்களுக்கு அரிசி, காய்கறிகள், வஸ்திர துண்டு போன்றவற்றை தானமாக கொடுக்கலாம். தொழில் மற்றும் வியாபாரங்களில் ஈடுபடுறவங்க மகத்துவங்களை தரக்கூடிய மாசி அமாவாசை தினத்தில் திருஷ்டி பூசணிக்காய் வாங்கி நம்மளுடைய தொழில் வியாபார இடங்களில் திருஷ்டி கழித்து அதற்கு உரிய நேரத்தில் உடைக்கலாம். திருஷ்டி கழித்து உடையவர்களுக்கு தட்சணை கட்டாயமாக நாம் கொடுக்கணும். இதை செய்வதால் தொடர்ந்து வரக்கூடிய காலங்களில் தொழில் மற்றும் வியாபாரங்களில் நல்ல லாபம் ஏற்படும் சொல்லலாம். வீண் செலவுகள் ஏற்படாது.
மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் மறைந்த நம்ம முன்னோர்கள் மற்றும் சமீபத்தில் மறைந்த உறவினர்கள் போன்றவர்களுக்கும் சேர்த்து பித்ரு தர்ப்பணம் சிரார்த்தம் தருவதால் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்களின் ஆன்மாக்கள் நற்கதி அடைந்து நமக்கு அவர்களுடைய ஆசி கிடைக்கும். மேலும் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரக தோஷங்கள், திருமண தடை, குழந்தை பாக்கியமின்மை, உடல் ஆரோக்கிய குறைபாடு போன்றவையெல்லாம் விரைவிலேயே நீங்கும் அப்படிங்கிறதால இது போன்ற அமாவாசை நாட்களை நாம் தவறவிடாமல் கடைபிடிக்கிறது ரொம்பவே நல்லது. மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை தினத்தில் விரதம் இருந்து நம்மளுடைய முன்னோர்களை வழிபட்டோம் அப்படின்னா அதிலும் குறிப்பாக சமீபத்தில் மறைந்த உறவினர்கள் போன்றவர்களுக்கு சேர்த்து பித்ரு தர்ப்பணம் கொடுக்கலாம். நீங்கள் இது போன்ற அமாவாசை நாட்களில் முன்னோர்களுடைய வழிபாடுகளை எப்படி மேற்கொள்வீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்படி நாம் கடைபிடிக்கிறதால நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே அமாவாசை அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாள். அதாவது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாவங்களை நீக்கக்கூடிய ஒரு நாள், நம்ம முன்னோர்களுடைய ஆசியை நாம் பெறுவதற்காகவே கொடுக்கப்பட்ட ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாம் நமக்கு தெரிந்தோ அல்லது நம்ம முன்னோர்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது ஒரு பாவம் செய்திருந்தாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல. இது போன்ற அமாவாசைகளில் அதில் குறிப்பிட்டு இந்த நாட்களில் அமாவாசை நாட்களில் எங்கு நீர்நிலைகள் இருக்கிறதோ அந்த நீர்நிலைகளின் ஓரத்தில் நாம் இப்படி நம்ம முன்னோர்களுக்காக எள்ளும் தண்ணீரும் இறைத்து நாம் நம்மளுடைய வழிபாடுகளை மேற்கொண்டோம் அப்படின்னா அவர்கள் எப்போதும் நிம்மதியான மனநிலையில் இருப்பாங்க. அப்போது நமக்கு நல்ல ஒரு பாக்கியத்தையும் நாம் நினைத்த காரியங்கள் நிறைவேறணும் அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுத்துட்டு போவாங்க. பொதுவாகவே நமக்கு காரியம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா இது போன்ற ஒரு காரணமாக கூட இருக்கலாம். அது முன்னோர்களுடைய ஆசி இல்லாததாகவோ அல்லது நம்மக்கிட்ட பாவம் சேர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற நிலையில் நாம் இது போன்ற அந்த பாவத்தை கழிக்கக்கூடிய நாளாக கூட அமையும். பொதுவாகவே இந்த பூமியில் நம்ம முன்னோர்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு நாளாக அமாவாசை நாட்களை சொல்லுவாங்க. அதனால் அவர்களுக்கு இப்படிப்பட்ட வழிபாடுகள் செய்வது ரொம்ப நல்லது. குறிப்பாக அமாவாசை நாட்களில் வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாட்களில் கோலம் போடாமல் இருந்து நம்ம முன்னோர்களை நம்ம வரவேற்று நாம் நம்மளுடைய தர்ப்பணத்தை கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு நன்மை நடக்கும். இதே போல் இந்த நாட்களில் நாம் யாருக்காவது ஏதாவது பொருள் தானமாக கொடுத்தோம் அப்படின்னா அது மிகுந்த நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அடுத்த சந்ததியினரும் இதில் பலன் பெறுவாங்க அப்படின்னு சொல்லும்போது நாம் இந்த நாளை தவறுவிடாமல் கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. காகம் நம்ம முன்னோர்களுடைய வடிவமாகவே நாம் காகத்தை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம். அப்படிப்பட்ட காகத்திற்கு இந்த நாளில் நாம் காலையில் இருந்து விரதம் இருந்து காகத்திற்கு நாம் எதிர்படாமல் சமைத்த சாதத்தை தானமாக கொடுக்கலாம். அந்த காகத்திற்கு உணவாக கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது காகத்தின் வடிவிலேயே நம்ம முன்னோர்கள் வந்து அந்த சாதத்தை எடுத்து நமக்கு ஆசி வழங்குகிறார்கள் அப்படின்னு அர்த்தப்படுது. குறிப்பாக இந்த நாளில் காலையிலேயே குளித்து முடிச்சுட்டு தான் அந்த விரதத்திற்கான உணவையே நாம் தயார் பண்ண ஆரம்பிக்கணும். குளிக்காமல் நம்ம விரதத்திற்கான முறைகளை செய்து முடிச்சுட்டு அப்புறமா குளிக்கிறதுலாம் மிகவும் தவறான ஒரு செயல். குறிப்பாக இந்த அமாவாசை நாட்களில் மாமிச உணவுகள் எதுவும் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலும் காகத்திற்கு மாமிச உணவு மரந்தம் கூட வைப்பது கூடாது அப்படின்னு சொல்கிறதால அமாவாசை நாட்களில் இது போன்ற வழிகளை கடைபிடிக்கணும். இந்த பிரபஞ்சத்தில் இந்த நாட்களில் ஒரு முக்கியமான சக்தி நிலவும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தியை உள்ளடக்கிய இந்த நாளில் நாம் இப்படிப்பட்ட வழிபாடுகளை மேற்கொண்டோம் அப்படின்னா அது நிச்சயமாக நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீர்நிலைகள்லாம் இல்லை, நம்ம வீட்டிலருந்து ரொம்ப தூரம், வெகு தூரம், வெளி ஊர் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடுகளிலேயே நம்ம முன்னோர்களையும் நினைத்து முழுமையான முழு மனதோடு வழிபட்டோம் அப்படின்னா அவர்களை நினைத்து வழிபட்டு ஒரு பிடி சாதம் எடுத்து வச்சா கூட அது நிச்சயமாக அவர்களிடம் சென்று சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் நம்ம வீடுகளில் இருந்து கூட இது போன்ற வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கு வீடியோவில் மாசி அமாவாசை
மற்ற அமாவாசைகளை காட்டிலும் இந்த மாசி மாத அமாவாசை எப்படி நமக்கு தனி சிறப்போடு அமைகிறது அப்படிங்கிற மிகவும் பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.